கொண்டார். இந்த காசி எல்லாம் உட்கார்ந்து பேசிக்கிட்டு அந்த கூட்டத்தில் எல்லாம் இருந்த ஜமாத்துமா தொடர்பான காரியத்தில் அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு வர்ற பிரச்சனைகள் அதிகமான பிரச்சனை, குடும்ப பிரச்சனை முஸ்லீம்களுடைய, கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாள் கூட சேர்ந்திருக்க மாட்டேங்கிறாங்க. அதுலேயும் குறிப்பா வந்து சீக்கிரமா பிரிவை கேட்கறது இப்ப பெண்கள் ஆகிட்டுக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா வீட்டுல சிலவன் வளர்ந்துட்டாங்க, அங்க போன உடனே ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை கண் கலங்கி நின்ன உடனே தகப்பனார் பாக்குறாரு, இதை நீக்கிட்டு மறுவேலை பாருங்கன்னு சொல்லி இவரும் உறுதி அளிக்கிறார். உண்மையான ஒரு குடும்ப பிரச்சனையில எப்படி இருக்கணும், எப்படி வாழணும் சல்லாதுன்னு சொல்லி தந்த வழிமுறையை விட்ட காரணத்தினார். குடும்ப பிரச்சனையா இருந்தாலும் அங்கேயும் சுக்குர் இருக்கணும், அங்கேயும் சபூர் இருக்கணும் சல்லாதுன்னு சொல்றாங்க. அந்த குடும்பத்துல நிம்மதி வந்துடும். ஒரு குடும்பம் நிம்மதியாக இருக்க வேண்டுமா, அந்த குடும்பத்துல சுக்குர் இருக்கணும். ரெண்டு பேரிடத்திலையும் நன்றி செய்யக்கூடிய தன்மை கணவன் மனைவி இடத்துல இருக்கணும். ரெண்டு பேரிடத்திலையும் சபூர் செய்யக்கூடிய தன்மை ரெண்டு பேரிடத்துல இருக்கணும். ஆனால் சுக்குருடைய பண்பு பெண்ணிடத்துல கொஞ்சம் கூடுதலா இருக்கணும், சபூருடைய பண்பு ஆண்கிட்ட கொஞ்சம் கூடுதலா இருக்கணும். ரெண்டு பேர்கிட்ட ரெண்டு இருக்கணும், ஆனா பெண்களை பொறுத்தவரையில் சுக்குருடைய பண்பு கொஞ்சம் கூடுதலா இருக்கும். அதுக்கு அதிகத்தை நமக்கு வழிகாட்டு. ஆண்களை பொறுத்தவரையில் சபருடைய பண்பு கொஞ்சம் கூடுதலா இருக்கும். அதீசர் ஒரு சின்ன உதாரணம், செல்லல்லா செல்ல தடவை பெண்கள் கூட்டத்தில் இருக்கும்போது சொன்னாங்க, உங்களை நிறைய பேர் நான் நரகத்துல கண்டேன், நிறைய முக்கியமா தான் போகுது நரகத்துல. ஒரு புத்திசாலியான பெண் எடுத்துருச்சு கேட்கிறார் அல்லாஹ்வுடைய ஹதீபை, எதற்காக போறாங்க? இந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டா நாங்க அந்த காரணத்தை நீங்கிறோம் இல்லையா? எதற்காக, எந்த செயலுக்காக அங்க போறாங்க? அதை தெரிஞ்சா நாங்க அப்படிப்பட்ட இனி செயல்களை, தவறான காரியங்களை நாங்க செய்யாம ஒதுக்கிறோமே சொன்ன உடனே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரெண்டு குணம் இது உங்கள்கிட்ட இருக்கிறதுனால நிறைய பேர் நரகத்துக்கு போறீங்கன்னு சொன்னாங்க. என்ன காரணம்? தக்ஸுர் நல் லஹன, தக்ஃபுர் நல் அஷீர, அதிக சபிக்கிறீங்க, திட்டுறீங்க. ரெண்டாவது கணவனுக்கு நீங்க மாறு செய்யுங்க. காலமெல்லாம் குடும்பத்திற்காக தன்னுடைய இளமையை, தன்னுடைய உழைப்பை, தன்னுடைய சம்பாத்தியத்தை எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவர். ஏதோ ஒரு நேரத்தில் குடும்பத்தில் நீங்க நினைச்ச ஒரு காரியம் நடக்கலன்னா நாங்க வந்து என்ன கண்டேன்னு சொல்லிட்டு போயிருந்தேன். இந்த குடும்பத்தில் வந்து நான் ஒரு நாள் கூட சந்தோஷமா இல்லைன்னு சொல்லியிருந்தேன். தாயினுடைய அருமையை ஆரம்பத்திலேயே விளங்கலாம். தகப்பனாருடைய அருமை நாம தகப்பனானாதான் தெரியும். தாயினுடைய அருமையை சின்ன பிள்ளைகளிலிருந்து விளங்கிடலாம். தாயினுடைய அருமையை ஒரு தகப்பனுடைய அருமையை விளங்கணுமானா நாம தகப்பனாகும். அப்படின்னா தான் அதில் எவ்வளவு பெரிய சிரமங்கள் இருக்குங்கிறது பின்னால உணர முடியும். அதனால அவ்வளவு கஷ்டப்பட்டு குடும்பத்திற்கு காரியங்களை செய்கிறார். ஆனால் ஒரு தக்ஃபுர் நல்லாசி, நீங்கள் அந்த கணவனுக்கு ஒரு காலத்துல நிராகரித்து விடுகிறீர்கள். அவர் என்னத்தை குடும்பத்தில் கண்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருந்தீங்க என்று சந்தாதன் சொன்னாங்க. பெண்களிடத்திலே சுக்குருடைய தன்மை கொஞ்சம் கூடுதலா இருக்கணும் ஹதீஸ் சொல்லிதான். குடும்ப வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்று சொன்னால் ரெண்டு வேதத்திலையும் சுக்குரும் இருக்கணும், சபரும் இருக்கணும். யாருக்கும் செய்யற பயன் இல்லை, எனக்கும் உங்களுக்கு தான். நம்மள்கிட்ட இருக்கணும் சுக்குரும் இருக்கணும், சபரும் இருக்கணும். பெண்கள்கிட்ட கொஞ்சம் கூடுதலா சுக்குரும் இருக்கணும், சபரும் இருக்கணும். ஆண்களை பொறுத்தவரையில சபரு கொஞ்சம் கூடுதலா இருக்கணும். அதிகத்தில் ஒரு சின்ன நிகழ்ச்சி வருது. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்திருந்தாங்க. விருந்தாளிகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப ஆயிஷா நாய் வீட்டில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அவன் பக்கத்தில் என்ன இம்முசலமா இருக்கான், விருந்தாளிகள் வந்திருக்கிறாங்களே, ஐசா நாய் சிரமப்படுவாங்களே, அவ்வளவு பேருக்கு சாப்பாடு ஏற்பாடு செய்யணுமே, என்ன செய்ய போறாங்களோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உதவியா இருக்கட்டுமேங்கிறதுக்காக வேண்டி அவங்க வீட்டில் கொஞ்சம் உணவு தயாரிச்சு அதையும் சேர்த்து கொடுத்து விடுறாங்க. ஐசா நாய் பிடிச்சது வீட்டுக்கு தான் விருந்தாளி வந்துருக்காங்க, தெரிய தானே செய்யணும், நம்ம தான் ஏற்பாடு செய்துட்டு இருக்கிறோம். நம்ம வந்து விருந்தாளிகள் நம்ம கவனிக்கத்தான் போறோம், அந்த காரியங்களை செய்யத்தான் போறோம். அங்கிருந்து கொடுக்க வேண்டிய வேலை என்ன இருக்குது? ரோஷம், கோபம். இந்த கோபத்தை என்ன செய்தாங்கன்னா கொண்டு வந்த அந்த பாத்திரத்தை ஒரு தட்டு தட்டுன அந்த பாத்திரங்கள் வந்து உடஞ்சு போச்சு. அதுல உள்ள அந்த பொருள்கள் கொஞ்சம் அங்கங்க செதறிடுச்சு. இப்படி ஒரு சம்பவம் நம்ம வீட்டுல நடந்துருந்துச்சுன்னு வைங்க, பதில் போலே வந்துடும். நம்ம வீட்டுல நம்மளை கேவலப்படுத்தின மாதிரி இல்லையா, நம்மளை குறைபடுத்தின மாதிரி இல்லையா, அவ்வளவு பேர் விருந்தினர்கள் முன்னிலை நம்ம இழிவுபடுத்தியது போல் இல்லையா, அங்க உள்ள சூழ்நிலையை நம்ம அப்படியே வெடிச்சு செதறிடும் நாம. அந்த நேரத்தில் சொல்லா சொல்ல உலகத்தினுடைய கணவர்களுக்கு எல்லாம் வழிகாட்டினார் சொன்னார்கள். இவங்களுக்கு ஒரு ரோஷம், அந்த ரோஷத்தின் வெளிப்பாடுன்னு சொன்னாங்க. பின்னால சொல்லாதன கோபம் எல்லாம் ஆண்ட பிறகு அப்புறம் தனியா கூப்பிட்டு கோபத்துல உபதேசம் பண்ண ஒன்னும் எடுக்காது. ஒரு ஆள் ரொம்ப கோபப்படுத்துறாரு, அல்லாஹ் தான சொல்லிருக்கலாம் கோபப்படக்கூடாதுன்னு நம்ம சொல்லணும். நீங்க பாட்டுக்கு சமயத்து நமக்கு மட்டும் விடாது, யாருக்கும் சேர்த்து விழுந்துரும், ரப்புக்கும் சேர்த்து விழுந்துரும். கோபத்துல உபதேசம் பண்ண முடியாது. அதனாலதான் சொல்லாதன்னா நீதிபதிகளுக்கு கோபத்துல தீர்ப்பு செய்யாது, ஒத்திவைங்க அப்புறம் தீர்ப்பு செய்யுங்கன்னு சொன்னாங்க. கோபத்துல ஒரு காரியம் எடுபடாது. அந்த நேரத்தில் ஆயுதா நாயகம் சொன்னா விழுந்தா கூட அந்த நேரத்தில் சொல்லக்கூடாதுன்னு நாங்க சொன்னாங்க. பிறகு அமைதியா சொன்னாங்க, யார்தான் ஆயிஷா உங்களுடைய கோபத்தை காண தெரியும்,
கொண்டு போய் கடல்ல கலந்த கடல் விஷமாயிருக்கு. அப்ப அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் உலகத்திற்கு வழிகாட்டுகிறார்கள், சபர் கணவன் இடத்திலே சபரும் இருக்கணும் சுக்குரும் இருக்கணும் சொன்னாலும் கூட சபர் கொஞ்சம் தூக்கலா இருக்கணும், சுக்குரும் இருக்க வேண்டும். ஒரு குடும்ப வாழ்க்கை இந்த அணுகுமுறையில் இருந்ததுன்னு சொன்னா சின்ன 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 விஷயங்களுக்கெல்லாம் இன்னைக்கு பார்த்தா நம்ம அந்த சட்டம் போட்டிருக்கிறாங்க, அரசாங்கம் எப்படி சட்டம் போட்டிருக்காங்க, நாம ஒரு கோர்ட்டுக்கு போக வேண்டிய தேவை நமக்கு இல்லை. சமூக முடிவு பண்ண எந்த சின்ன பிரச்சனைக்கும் பெரிய பிரச்சனைக்கும் நாம கோர்ட்டுக்கு போக வேண்டிய போலீஸுக்கு போக வேண்டிய ஒரு தேவை நமக்கு இல்லை. மார்க்கம் அவ்வளவு தெளிவான வழிகாட்டுதலை நமக்கு வைத்திருக்கிறது.